ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். டுடே நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். அதுதான் பீட்ரூட் ஃபேஸ் பேக். இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக்குக்கு நம்ம வந்து கொஞ்சமாக பீட்ரூட் திருவினதை எடுத்து இப்படி கொஞ்சம் அரிப்பில் போட்டு அரிச்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது மிக்சியில் போட்டு கூட ஜூஸ் எடுத்துக்கலாம். மினிமம் குவான்டிட்டி போதும். அந்த ஜூஸ் கூட 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். இது வந்து ஜூஸ் வந்து கொஞ்சம் பைண்டிங் ஏஜெண்டாக மாறுறதுக்காக நான் கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு சில பேருக்கு ஒத்துக்கிடாது, அவங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். பீட்ரூட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம அதை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் எங்கேயாவது இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே கிளியர் ஆயிரும். நம்ம ஹனி இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறோம். ஹனி வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஃபேஸுக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். ஹனி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட சேர்க்கலாம். ரொம்ப நீங்கள் டார்க் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் கர்டு சேர்க்குறோம். தயிர் எப்போவுமே நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணும், அதுக்காக நம்ம வந்து தயிர் சேர்க்குறோம். இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக கம்மி டைம்லேயே நம்ம ஃபேஸை ரொம்ப ஒயிட்டனாக மாற்றிடலாம். இதை வீக்லி 2x கூட யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸை ஃபஸ்ட்டு ஏதாவது ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட ஃபேஸோட எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தைரியமாக. எங்கெல்லாம் ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னு நினைக்கிங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஸ்பெசிஃபை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஐஸ்க்கு கீழே கூட நம்ம இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான், அதனால் எதுவுமே ஆகாது. ஸோ நமக்கு ஐஸுக்கு கீழே இருக்கிற இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து போகிறதுக்கு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்லேயும் யூஸ் பண்ணுறேன். எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களோட நெக்கையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கும் அந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதும் ஒரு வெட் கிளாத் அல்லது ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த நம்ம ஐயை சுற்றி உள்ள ஹேரில் இருக்கிற அந்த ஃபேஸ் பேக்கை லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது அது காஞ்சி ட்ரை ஆகிற போது சில நேரம் நல்லா இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்படி இது பண்ணுறதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆகிட்டு நம்ம இந்த டைமில் அப்படியே கூட ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இன்னும் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டன் ஆகணும்னா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரேயில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, இல்லைனா ரோஸ் வாட்டரை கையில் எடுத்து உங்களோட ஃபேஸில் அது ட்ரை ஆன இடத்துல எல்லா இடத்துலையும் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுங்க. ரோஸ் வாட்டர் வந்து நல்லாவே, ரோஸ் வாட்டர் பட்ட உடனே உங்களோட ஃபேஸ் நல்லா கூல் ஆகும். அந்த கூலோடு சேர்ந்து நம்ம லைட்டாக ஒரு ஃபேஸ் மசாஜ் கொடுத்தோன்னா இன்னும் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் மாறும். உங்களுக்கு டைமே இல்லை, எந்த இதுவுமே எனக்கு பண்ண ஃபேஸுக்கு எந்த கேருமே கொடுக்க முடியலன்னா இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி நீங்களே வீட்டிலையே பார்லரை பண்ணுற மாதிரி நம்மளே நம்மளோட ஃபேஸுக்கு எல்லாமே கேர் எடுத்துக்கலாம். நம்மளோட நார்மல் கலர் டோன் வந்து சில டைம் நமக்கு கம்மியான மாதிரி இருக்கும், அந்த டைம்லலாம் இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணலாம். லிப்ஸுக்கு கூட நம்ம கொடுக்கலாம், லிப்ஸ் நல்லா பிங்கிஷாக மாறும் பீட்ரூட் சேர்க்கும்போது. இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் இதை வச்சு நல்லா ரப் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னு, உங்களோட லிப்ஸு எல்லாத்துலேயும் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் இதாகி நியூ செல்ஸ் வரும். அப்போ நம்மளோட ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகும். ஸோ நல்லா ஜென்டலாக நீங்களே உங்களுக்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. எந்த இதில் ஐ சுற்றி உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த நோஸ் ஐஸ் லிப்ஸுக்கு கீழே அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் நல்லா ஜென்டலாக மசாஜ் கொடுக்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நம்மளோட ஸ்கின் டோனும் மாறாமல் ஸ்கின் சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் கிளியராக இருக்குது. ஸ்கின் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. முதலைக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஃபேஸும் கொஞ்சம் நல்லா ஒயிட்னிங் கொடுத்துருக்கு. இந்த கழுத்து பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ்லாம் நல்லா போயிருக்கு. இந்த ஐஸ் கீழே இருக்கிறதுக்கு ஃபேஸ் பேக் பண்ண எதுக்குமே டைம் இல்லைன்னா இந்த ஈஸியான ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.